வணக்கம். இந்த வீடியோவில் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் பற்றி பார்க்கலாம். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிற பேரை கேட்டாலே தெரியும், ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கறது மூலமாக கம்ப்யூட்டருக்கு நம்ம கற்றுத்தரது. ஸோ வெறுமனே திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கறதால மட்டும் பிரயோஜனம் இல்லை, என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து கற்றுத்தரணும். ஸோ அதை வந்து பல பல என்விரான்மெண்ட்டை வச்சு இதுக்கு இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நடந்துக்கோ, ஸோ இந்த மாதிரிலாம் கற்றுத்தரதுக்கு பேர் தான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இப்போ கேமிங் இண்டஸ்ட்ரியிலலாம் இதுதான் பயங்கரமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ கார் கேம்ஸு, அப்புறம் கார்ட்ஸ் விளையாடுறது, நம்மளோட கார்ட் கம்ப்யூட்டரை வந்து கார்ட்ஸ் விளையாடும், ப்ளஸ் செஸ் நம்மளோட விளையாடும். அதெல்லாம் எப்படி, இப்போ நம்ம ஒரு காயினை நவுத்துறோம்னா நமக்கு செக் கொடுக்குற மாதிரி அடுத்த காயின் அது நவுத்தும், இல்லை நம்மளை மடக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் நம்மளோட திறமையாக விளையாடும். ஸோ அதெல்லாம் எப்படி வந்து கம்ப்யூட்டர் கற்றுக்குது, நீங்கள் ஒன்று மூவ் பண்ணுறீங்கன்னா அடுத்த மூவ் இதுவாக தான் இருக்கணும், அதை ப்ரெடிக்ட் பண்ணி அதை தடுக்கிற மாதிரி அதை வந்து கரெக்டாக வந்து பிளான் பண்ணி அடுத்த காயினை நகர்த்துது இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கில் ஒரு சின்ன சின்ன டெக்னிக் மூலமாக கம்ப்யூட்டர் கற்றுறாங்க. அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இதில் வந்து ஒரு ஆறு வார்த்தை இருக்குது. ஸோ ஏஜென்ட், என்விரான்மெண்ட், ஆக்ஷன் ஸ்டேட், ரிவார்ட் ஆர் பெனால்ட்டி, இதை வச்சு தான் வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து கற்றுத்தராங்க. ஸோ ஏஜென்ட்னா என்ன, இப்போ நீங்கள் ஒயிட் காயின் எடுத்துகிட்டு செஸ் விளையாடுறீங்கன்னா பிளாக் காயின்ஸை கம்ப்யூட்டர் எடுத்துக்கும். ஸோ இப்போ பிளாக் காயின்ஸ் எல்லாம் தான் ஏஜென்ட்ஸ். நான் சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்போ கற்றுக்கும்போது எந்த ஒரு விஷயத்த ஒரு கம்ப்யூட்டர் நம்ம கற்றுற போகிறோமோ அதுங்களாம் தான் ஏஜென்ட். என்விரான்மெண்ட்னா என்ன, எதை பற்றி கற்றுக் கொடுக்க போகிறோமோ அது என்விரான்மெண்ட். இப்போ செஸ் போர்டில் 64 கட்டம் இருக்கும். ஸோ இந்த 64 கட்டத்தில் வெள்ளை காயின் இந்த இடத்துல இருந்தால் பிளாக் காயின் இந்த இடத்துல இருக்கணும். ஸோ இந்த இந்த மாதிரி என்விரான்மெண்ட்லாம் வந்து இந்த என்விரான்மெண்ட்டை பற்றி தான் அந்த ஏஜென்ட்டுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம். ஸோ ஏஜென்ட், என்விரான்மெண்ட், ஆக்ஷன், ஆக்ஷன் ஆர் ஸ்டேட். இப்போ ஒரு ஒரு செஸ் போர்டில் 64 கட்டம் இருக்குன்னா ஒவ்வொரு நிலையும் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டு. இப்போ சிப்பாய் வந்து இந்த கட்டத்தில் இருந்தால், ராணி இந்த கட்டத்தில் இருந்தால், நீ எந்த கட்டத்தில் மூவ் பண்ணும், ஸோ அது ஒரு ஸ்டேட்டு. இல்லை வேறு ஒரு கட்டத்தில் இருந்தால் அது ஒரு ஸ்டேட். இந்த மாதிரி மொத்தம் வந்து பல்லாயிரக்கணக்கான ஸ்டேட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு நிலையிலையும் செஸ் போர்டு பற்றி கற்றுக் கொடுக்க போகிறீங்கன்னா செஸ் போர்டில் இருக்கிற ஒவ்வொரு நிலையிலையும் ஒரு காயினை எப்படி மூவ் பண்ணுறது, ஸோ அந்த ஒவ்வொரு நிலையும் தான் வந்து ஸ்டேட்டு. ஆக்ஷன்னா ஒரு எப்படி நீ வந்து அடுத்து மூவ் பண்ணுற போகிற. இப்போ யானைனா வந்து ஸ்ட்ரைட்டாக போகணும், குதிரைனா வந்து எல் மாதிரி போகணும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஒரு ஆக்ஷன், ஒரு ஒரு ஏஜென்ட்டுக்குமான ஒரு ஒரு ஆக்ஷன். ஸோ ஏஜென்ட், என்விரான்மெண்ட், ஆக்ஷன், ஸ்டேட், ரிவார்ட் ஆர் பெனால்ட்டி. நீ கரெக்டாக மூவ் பண்ணினா உனக்கு ரிவார்ட் கிடைக்கும், தப்பாக மூவ் பண்ணினா பெனால்ட்டி கிடைக்கும். ஸோ பெனால்ட்டி இருந்துச்சுன்னா அப்போ உன்னோட விஷயம் தப்புன்னு சொல்லிட்டு நீ மூவ் பண்ணிப்ப. அடுத்து உனக்கு நல்ல ஒரு ஹையான ஸ்கோர் கிடச்சிது, ரிவார்டு நல்ல மதிப்பு கிடச்சிதுன்னா ஸோ நம்மளோட மூமெண்ட்டு கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி அடுத்த தூரம் புரிஞ்சுக்கிறது. ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து இந்த ஆறு விஷயம்தான் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கில் இந்த ஆறு விஷயத்தை வச்சு தான் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நம்ம வந்து பழக்கிறோம். ஸோ இப்போ நான் சொன்னது வந்து செஸ் போர்டு உதாரணம். இப்போ இந்த கோட்டில் வந்து உங்களுக்கு இந்த டாக்ஸி, ஒரு ஒரு செல்ஃப் டிரைவிங் கார், ஒரு டாக்ஸிக்கு வந்து எப்படி என்விரான்மெண்ட்டை பற்றி கற்றுக் கொடுத்தா அந்த டாக்ஸியை எப்படி வந்து கரெக்டாக திருப்புது, நிறைய டெஸ்டினேஷன்லாம் இருக்கும், பேசஞ்சருக்கு போய் கரெக்டான அவரோட டெஸ்டினேஷனில் சேர்க்கறதுக்கு அந்த டாக்ஸிக்கு இதே இந்த ஆறு கோட்பாடை வச்சு எப்படி கற்றுத்தரதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கான மாடியூல் வந்து ஜிம்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த ஜிம்லேருந்து டாக்ஸி அண்ட் ஸ்கோர் V3ங்கிறது நானாக கொடுக்குற பேர். அதுலேருந்து ஒரு என்விரான்மெண்ட் எடுத்துகிட்டு E.Render கொடுத்தா அந்த என்விரான்மெண்ட்டை வந்து காமிக்கும். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், இப்போ இந்த ஆறு ஸ்டேஜை பற்றி பார்த்தோம். இதுவே வந்து ரேண்டமாக நம்ம இது மூவ் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அது ஒவ்வொரு ஸ்டேஜும் ரேண்டமாக மூவ் பண்ணும், அதுக்கேற்ற மாதிரி நிறைய தப்புகள் நிகழலாம், பெனால்ட்டி வருது. ஸோ இதை குறைக்கிறதுக்கு ஒரு சில அல்கோரதம்ஸ்லாம் இருக்குது, க்யூ லேர்னிங் அல்கோரதம், அதெல்லாம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கான அல்கோரதம். அந்த அல்கோரதம் எப்படி இன்னும் சிறப்பாக செயல்படுது, க்யூ லேர்னிங்னா க்யூ டேபிள்னு ஒன்று போட்டு வச்சுக்கோம். ஸோ அது எல்லா ஸ்டேட்டுக்குமான ஒரு ஒரு ஆக்ஷனை வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்முலத்தில் சேவ் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த க்யூ டேபிள்லேருந்து நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த டாக்ஸி எக்ஸாம்பிளை வந்து ஜஸ்ட் நார்மலாக ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரேண்டமாக ஒரு ஆக்ஷன் எடுத்து சூஸ் பண்ணால் எவ்வளோ பெனால்ட்டி வாங்குது, எவ்வளோ சுற்றுகள் எடுத்துக்குது ஒரு ஒரு இதை வந்து கரெக்டான இடத்துல சேர்க்கறதுக்கு. அடுத்து க்யூ லேர்னிங் அல்காரிதம் வச்சு பண்ணோன்னா அது இன்னும் எப்படி எஃபெக்டிவாக இருக்குங்கிறத இந்த கோடிங் மூலமாக பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு இது இந்த கோடிங்கை நான் ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, இப்போ செல்ஃப் டிரைவிங் கார்னால் நமக்கு அதுக்கேற்ற மாதிரியான, இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்டில் போனால் நமக்கு கரெக்டான அந்த இதெல்லாம் கொடுத்துருவாங்க, மாடியூல்ஸு என்ன நம்ம கற்றுக் கொடுக்கணும் அதெல்லாம் கொடுத்துருவாங்க. இப்போதைக்கு நான் ஒரு ரேண்டமாக இந்த ஒரு என்விரான்மெண்ட் தான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, RGYB இதெல்லாம் டெஸ்டினேஷன் பாயிண்ட்ஸ், இங்கெல்லாம் கொண்டு போய் இந்த மஞ்சள் கலரில் இருக்கிறது தான் கார் டாக்ஸி. நம்ம என்ன பேர் வச்சுருக்கோம் இதுக்கு, டாக்ஸி V3 அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கோம், Version 3. இது ஜிம் மாடலில் தான் நம்ம ஜஸ்ட் எடுத்துக்கிறோம். இந்த மஞ்சள் கலர் கட்டம் தான் வந்து கார், இதுதான் வந்து ஏஜென்ட், ஏஜென்ட் ஆகிடுச்சு. என்விரான்மெண்ட்னா இந்த 5x5 மேட்ரிக்ஸில் இருக்க பாருங்கள், 1, 2, 3, 4, 5 ரோ 5 காலம். ஸோ இந்த 5x5 மேட்ரிக்ஸ் தான் என்விரான்மெண்ட்டு. ஸோ ஏஜென்ட், என்விரான்மெண்ட், ஆக்ஷன், ஆக்ஷன்னா இந்த காரை வந்து இப்போ நீ லெஃப்டில் திருப்பணுமா, ரைட்டில், ஸ்ட்ரைட்டில், இல்லை டவுனா, இல்லை பிக்கப் பண்ணுமா,
ட்ராப் பண்ணுவோம். ஸோ இந்த ஆறு விஷயத்தை தான் இந்த கார் வந்து செய்ய போகுது. இப்போ இந்த தான் வந்துட்டு ஆக்ஷன் சொல்கிறாங்க. ஆக்ஷன் ஸ்டேட், ஸ்டேட்னா ஒவ்வொரு ஸ்டேட்லையும், இப்போ இங்கே இடத்துல கார் இருந்தால் அது லெஃப்ட் ரைட் திருப்பினா, இப்போ இந்த காருக்குள்ளே ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து ஜிங்கிற டெஸ்டினேஷனில் போகணுன்னா இங்கே நீ கீழே திருப்பினா கரெக்டாக இருக்குமா, லெஃப்டாக ரைட்டாக ஸ்ட்ரைட்டாக போகணுமா, ஸோ அது அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து ஸ்டேட் ஸ்பேஸ், ஆக்ஷன் ஸ்பேஸ், ஸ்டேட் ஸ்பேஸ். அடுத்து பிக்கப் ட்ராப். ஸோ இப்போ இந்த என்விரான்மெண்ட் பற்றி புரிஞ்சிருக்கேன். இதுக்கு நான் இப்போ இந்த காருக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம் நம்ம கரெக்டாக. இ டாட் ரெண்டர்னா அதை நம்ம எடுத்து இந்த மாதிரி காமிக்குது. ஃபஸ்ட்டு படம் வந்து இந்த படம், இந்த படம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஜஸ்ட் இதில் என்விரான்மெண்ட் எடுக்கிறோம், இ டாட் ரெண்டர்னு உடனே பார்க்குறோம். பிரிண்ட்டு, ஆக்ஷன் ஸ்பேஸ், மொத்தம் எத்தனை ஆக்ஷன் பண்ணும் அது, நார்த், நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு, நாலு பக்கம் திரும்பும். ஒரு காருங்கிற அந்த காருக்கு இப்போ கற்றுக் கொடுக்கும்போது அது மொத்தம் எவ்வளோ ஆக்ஷன் பண்ண முடியும். இப்போ ஒரு செஸ் போர்டு கற்றுக் கொடுத்தோன்னா குதிரைனா அது எத்தனை ஆக்ஷன் பண்ணும், ரெண்டு. பெரிய ஏல் மாதிரி நகரும், சின்ன ஏல் மாதிரி நகரும். யானைனா ஸ்ட்ரைட்டாக போகும், சைடில் போகும், ஸ்ட்ரைட்டாக ரெண்டு கட்டம் தாண்டி போகும், ஸ்ட்ரைட்டாக மூணு கட்டம் தாண்டி போகும், அதெல்லாம் ஒரு ஒரு ஆக்ஷன். ஸோ இப்போ அந்த மாதிரி காரில் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஆறு ஆக்ஷன் தான் பண்ணும். அந்த நாலு திசையில் திரும்பும், ப்ளஸ் ஒருத்தர் உள்ளே ஏற்றிக்கும், அது அஞ்சாவது ஆக்ஷன். ஒருத்தரை வந்து ட்ராப் பண்ணும், அது ஆறாவது ஆக்ஷன். அப்போ இ டாட் ஆக்ஷன் ஸ்பேஸுங்கிறது மொத்தம் ஆறு தான், அதுதான் பிரிண்ட் பண்ணியிருக்கு. அடுத்து 500 அப்படிங்கிறது என்விரான்மெண்ட், அப்சர்வேஷன் ஸ்பேஸுங்கிறது ஒவ்வொரு ஸ்டேட். இப்போ இந்த கார் வந்து இந்த இடத்துல இருந்தால் ஒரு ஸ்டேட்டு, அதுவே இப்படி திரும்பி இந்த இடத்துல என்ன ஒரு ஸ்டேட், அடுத்த ஸ்டேஜுக்கு போனால் ஒரு ஸ்டேட், அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு ஒரு நிலை. அது மொத்தம் 500 நிலை இருக்குது. அது எப்படி 500 சொல்கிறாங்கன்னா, இப்போ 5x5 ஒரு ஒரு, இப்போ 5x5 மேட்ரிக்ஸில் இந்த இது இருக்கா, என்விரான்மெண்ட் இருக்கா. ஸோ அப்போ 5x5 25 இடத்துல இந்த கார் நிற்கலாம். ஸோ இப்போ 25 தானே வரணும், எப்படி 500 வந்துச்சு. ஸோ ஸ்டேட்டுங்கிறது ஒவ்வொன்றுத்துக்குமான, இப்போ இந்த 25 இடத்துல இப்போ ஆர் அப்படிங்கிற டெஸ்டினேஷனில் ஒருத்தரை ட்ராப் பண்ணோம் அப்படின்னும் போது அந்த ஆறுக்கு மொத்தம் இந்த 25 ஸ்டேட்டு, ஜிங்கிறதுல ஒருத்தரை ட்ராப் பண்ணும்போது அதுக்கும் ஒரே இடத்துல வந்துட்டு ரெட்ட ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம அப்சர்வேஷன் ஸ்டேட் எடுக்க முடியாதுல்ல. ஸோ இப்போ ஆர் ஜி ஒய் பி இந்த நாலுத்துக்கும் தனித்தனியாக 25 வரும். ஸோ அப்போ 4x25 ப்ளஸ் அடுத்து என்ன, இப்போ இதுக்குள்ளே வந்து மொத்தம் 5 யூசர் இருக்கிற மாதிரி இங்கே கணக்கு வச்சுருக்காங்க. இந்த ஜிம் மாடியூல்லே வந்து 5 யூசர் பேர் என்ன, டெஸ்டினேஷன் பேசஞ்சர் இண்டெக்ஸ். ஸோ பேசஞ்சர் இண்டெக்ஸ்னால் 5 பேர் மொத்தம் கணக்கு வச்சுருக்காங்க. ஸோ அந்த 5 பேருக்கும் அந்த 5 பேரையும் ஒரு ஒரு டெஸ்டினேஷனில் ட்ராப் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜில் நிற்கிற எல்லாமே ஒரு நிலை. ஸோ இப்போ 5x4x25 அதுதான் வந்து 500. இப்போ மொத்தம் 500 ஸ்டேட் இருக்குது ஒவ்வொரு ஸ்டேட்டும். இதை ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நீ எப்படி மூவ் பண்ணும், இப்போ ரெண்டாவது பேசஞ்சரை நீ பீங்கிற டெஸ்டினேஷனில் ட்ராப் பண்ணும்போது கார் இங்கே இருந்துச்சுன்னா நீ எப்படி போகணும், அது ஒரு ஸ்டேட். அதே ரெண்டாவது பேசஞ்சரை ஜியில் ட்ராப் பண்ணும்போது கார் வந்து இங்கே இருந்துச்சுன்னா நீ எப்படி போகணும், அது ஒரு ஸ்டேட். இந்த மாதிரி மொத்தம் 500 ஸ்டேட் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டும் தான் வந்து ரேண்டமாக எடுக்கிறதா இல்லை எப்படிங்கிறத நம்ம இந்த அல்காரிதமில் பார்ப்போம். ஸோ மொத்தம் 500 ஸ்டேட் வந்துருச்சு. ஓகே, ஸோ அப்போ ஆக்ஷன் ஸ்பேஸ், அப்சர்வேஷன் ஸ்பேஸ் புரிஞ்சிருச்சு. என்கோடு இது என்ன பண்ணுதுன்னா 3120, இப்போ நாம் 3.1 டாக்ஸி ரோ, டாக்ஸி காலம், பேசஞ்சர் இண்டெக்ஸ், டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ். இப்போ 3.1 அப்படிங்கிற இடத்துல காரை வெய்யி அப்படிங்கிறோம். ஸோ இப்போ என்ன, இங்கே ஃபஸ்ட்டு வந்து 0, 1, 2, 3 இப்போ இந்த இடத்துல 3.0, 3.1 கரெக்டாக இங்கே காரை வச்சுருக்கு. 3.1னா இங்கே காரை வெய்யி. இப்போ ரெண்டாவது பேசஞ்சர் இண்டெக்ஸ் மொத்தம் 5 பேர் இருக்காங்கன்னு சொன்னோம், அதில் ரெண்டாவது பேசஞ்சரை நம்ம எடுத்துக்கிறோம். ரெண்டாவது பேசஞ்சர் எடுத்துக்கோ, 0ங்கிறது இந்த 4 டெஸ்டினேஷனில் 1 of the destination 0, ஆர் ஜி ஒய்பியில் ஏதோ ஒரு டெஸ்டினேஷன் 0, 1, 2, 3. ஸோ இப்போ 0 அப்படிங்கிற டெஸ்டினேஷனில் ட்ராப் பண்ணோம். இதுதான் வந்து நம்ம கொடுக்கப்பட்ட நிலை. அந்த நிலையில் இந்த என்விரான்மெண்ட்டை வச்சுட்டு அதை நம்ம சும்மா பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம் இ டாட் ரெண்டர் மூலமாக. ஸோ பிரிண்ட் பண்ணால் இந்த மாதிரி வருது. ஓகேவா, இப்போ இந்த காரில் மொத்தம் 500 ஸ்டேஜ் இருக்குது, அதில் 3.1ங்கிற ஸ்டேஜில் காரை நிறுத்திட்டு அதுக்குள்ளே இருக்கிற ரெண்டாவது பேசஞ்சரை 0ங்கிற டெஸ்டினேஷன் லொக்கேஷனில் நீ கரெக்டாக ட்ராப் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் திரும்புகிற, எத்தனை தூரம் காரை தப்பு தப்பாக திரும்புகிற, எவ்வளோ தூரம் திரும்புறங்கிறது கூட பிரச்சனை இல்லை, எத்தனை தூரம் கொண்டு போய் ராங் டெஸ்டினேஷனில் ட்ராப் பண்ணிடுறேன். இப்போ 0ங்கிறது ஜின்னு வச்சுக்கோங்களேன், ஜிக்கு பதிலாக பியில் போய் ட்ராப் பண்ணுறது, ஒய்யில் ட்ராப் பண்ணுறது, ஆரில் ட்ராப் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு ஒரு இடத்த நீ பி ஒரு ஒருத்தரம் இந்த மஞ்சள் கலர் வந்து பியை ரீச் பண்ணும்போது ஒரு பெனால்ட்டி வாங்கிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இப்போ இ டாட் ரெண்டர் இந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த மாதிரி ஒரு ரெண்டாவது பேசஞ்சரை 0 லொக்கேஷனில் ட்ராப் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேஜ்லேருந்து இது எத்தனாவது நிலை, 500 மொத்தம் எத்தனாவது நிலை, 328வது நிலை. அதுதான் இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் இ டாட் எஸ்.
இதுதான் வந்து ஒன் ஆஃப் த ஸ்டேட், 500 ஸ்டேட் இருக்கு, அதுல இது ஒன் ஆஃப் த ஸ்டேட். ரெண்டாவது பேசஞ்சரை ஜீரோல டிராப் பண்ணும்போது கார் இங்கே நிற்கிறதுக்கு பேர் வந்து 328வது ஸ்டேஜ். அந்த 328வது ஸ்டேஜ் வந்து கரெக்டா இல்லையா, அதுதான் வந்து அடுத்து பிரிண்ட் பண்ணுறோம். 328வது ஸ்டேஜுங்கிறதுக்கு இப்போ 0, 1, 2, 3, 4, 5 இது என்னது ஆக்ஷன் ஸ்பேஸ். ஸோ 0, 1, 2, 3 அந்த மொத்தம் 4 வந்து 4 திசையில் திரும்புறது, 4, 5 அப்படிங்கிறது பிக்கப்கான ஆக்ஷன், ட்ராப்கான ஆக்ஷன், மொத்தம் 6 ஆக்ஷன் இருக்குன்னா அந்த 6 ஆக்ஷனும் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி என்னங்கிறது ஃபஸ்ட்டு வேல்யூ 1.0. இந்த 1.0 ஒரு இந்த இடத்துல ஸ்டேஜில் கார் இருக்கும்போது ரைட்டில் திரும்புறதுக்கு எல்லாத்துக்குமே ஈக்குவல் பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு ஒரு ஆக்ஷன் அதே இடத்துல காரில் உள்ளே ஏற்ற பிக்கப் பண்ணுறதுக்கும் அதே பாசிபிலிட்டி தான், ஒரு ட்ராப் பண்ணுறதுக்கும் அதே பாசிபிலிட்டி தான், எந்த பக்கம் வேணால் திரும்பலாம். ஸோ எல்லாத்துக்கும் பாசிபிலிட்டி 1 அப்படின்னு தான் இருக்குது. இதே செஸ் போர்டு கற்றுக் கொடுக்கும்போது இப்போ வந்து குதிரை வந்து பெரிய எல்ல நவரத்துக்கு பாசிபிலிட்டி 1, சின்ன எல் மாதிரி நவரத்துக்கு பாசிபிலிட்டி 1, அதே குதிரை யானை மாதிரி போகிறதுக்கான பாசிபிலிட்டி 0. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து வேறு மாதிரி பாசிபிலிட்டி. பட் இங்கே கார் அப்படிங்கிறது அது பண்ணக்கூடிய ஆக்ஷன் மொத்தம் 6 தான், அந்த 6க்கும் ஈக்குவலண்ட்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த 6 ஆக்ஷனை தான் 0 to 5 நம்ம இங்கே குறிப்பிடுறோம். அந்த பாசிபிலிட்டி 1, 428ங்கிறது என்னென்னா, இப்போ இந்த 0ங்கிறது ஒரு லெஃப்ட்டில் திரும்புகிற மாதிரினு வச்சுக்கோங்களேன். அது லெஃப்ட்டில் திரும்பிச்சுன்னா, இது லெஃப்ட்டில் திரும்பிச்சுன்னா அந்த ஸ்டேஜுக்கு என்ன பேர், அந்த அப்சர்வேஷன் ஸ்பேஸில் அந்த ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு பேர் 428. ஸோ அதான் மொத்தம் 500 ஸ்டேஜ் இருக்குல்ல, ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ஒரு ஒரு ஸ்டேஜால் குறிக்கலாம். அந்த ஸ்டேஜ் 428. அதே லெஃப்ட்டில் திரும்பாமல் ரைட்டில் திரும்பதுக்கு பேர் 1ன்ற ஆக்ஷன்னா, அப்போ ரைட்டில் திரும்பதுக்கான அடுத்த ஸ்டேஜ் வந்து 228வது ஸ்டேஜ். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்ஷனும் எடுக்கிறதுக்கான ஸ்டேஜ் என்னன்னு சொல்லி சொல்லுது. இப்போ இங்கே 328ங்கிறது மாறாமே இருக்கு பாருங்க. இப்போ 328வது ஸ்டேஜில் இருக்கு, இது லெஃப்ட்டு ரைட்டு அப்பு அந்த மாதிரி மூணு வச்சுக்கோங்களேன். மூணுத்துக்கு மட்டும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்பர் வருது. 328ல் ஆல்ரெடி அது ஒரு ஒரு பொசிஷனில் தான் நிற்கும். ஸோ அதே பொசிஷனில் நின்றுச்சுன்னா அதுக்கு எந்த வேல்யூவும் மாறாது, அதே ஸ்டேஜ் வேல்யூ தான். அதனால் 3க்கு வந்து 328. 4க்கு ஏன் அப்படி இருக்குன்னா, 4 வந்து பிக்கப் பண்ணுது, பிக்கப் பண்ணும்போது அது அதோட ஸ்டேஜ் அங்கேயே தான் இருக்கும். எந்த ஒரு ஆக்ஷன் அந்த பிக்கப் ஆக்ஷன் பண்ணும்போது ஸ்டேஜ் எதுவும் மாறப்போறதில்லை. ஸோ அதுக்கும் 328. ட்ராப் பண்ணும்போது கரெக்டான இப்போ இருக்கிற பொசிஷன்னா அது உங்களோட ட்ராப்பிங் பாயிண்ட் அப்படின்னா அப்பயும் எதுவும் மாறப்போறதில்லை. ஸோ அது இங்கே 328. அதனால் ஒரு 3க்கு மட்டும் ஒரே ஸ்டேஜ் வருது, மற்ற ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணிச்சுன்னா அதோட ஸ்டேஜ் வந்து மாறுது. அடுத்து -1ங்கிறது ரிவார்ட் ஆர் பெனால்ட்டி. -1 இப்போ திரும்பிச்சுன்னா கரெக்டாக இருந்ததா, அதெல்லாம் -1ங்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஒருத்தர் கரெக்டாக பிக்கப் -10, இப்போ கரெக்டாக ஒருத்தரை ட்ராப் பண்ணிடுச்சு, தப்பாக ஒருத்தரை ட்ராப் பண்ணிச்சுன்னா அதோட பெனால்ட்டி -10. இப்போ இந்த ஸ்டேஜில் அவரை கீழே இறக்கி விட்டுச்சுன்னா அவரோட டெஸ்டினேஷன் இது கிடையாது. ஸோ அப்போ ஃபால்ஸ் -10 பெனால்ட்டி தான் கிடைக்கும். -10 ட்ரூ எப்போ மாறும்னா, கரெக்டாக அவர் வந்து இப்போ ஜிங்கிற லொக்கேஷன் தான் அவரோட டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ் 0 குறிப்பிட்றாங்கன்னா, அங்கே போய் ட்ராப் பண்ணிட்டாங்கன்னா இந்த -10ங்கிறது -20 மாறும். இந்த ஃபால்ஸ் அப்படிங்கிறது ட்ரூ அப்படின்னு வரும். ஃபால்ஸ் அப்படிங்கிறது பை டிஃபால்ட் ட்ரூனா என்ன, அந்த ஆக்ஷன் நிறைவுற்றுதா இல்லையா. இப்போ இந்த இதை வந்து கரெக்டாக அவரோட டெஸ்டினேஷனில் ட்ராப் பண்ணுற ஆக்ஷன் நிறைவுற்றுதா இல்லையா, அதை குறிக்கிறது தான் ஃபால்ஸ் ஆர் ட்ரூ. இப்போ இங்கே ட்ரூன்னு மாறிடுச்சுன்னா அது நிறைவுற்றுச்சு, ஸோ அது கரெக்டாக இங்கே ட்ரூன்னு சொல்லி மாறிடும். இப்போ இதை வச்சு தான் நம்ம அடுத்து கோடிங் எழுத போகிறோம். என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு எபாக் பெனால்ட்டி ரிவார்டு எல்லாத்துக்கும் 0-0 வச்சுக்கிறோம். அந்த ரிவார்டு வந்து 20 இருக்கிற வரைக்கும், அதாவது எப்போ ரிவார்டு 20 மாறும், அவரை கரெக்டாக ட்ராப் பண்ணிடுச்சுன்னா தான் 20 மாறும். அப்படி ட்ராப் பண்ணாத வரைக்கும் உள்ளே இருக்கிற ஆக்ஷனை நம்ம திரும்ப திரும்ப நிகழ்த்திட்டே இருக்கும், காரை சுமாசமாக திருப்பிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக அவரோட ட்ராப் பண்ணிடுச்சுன்னா அந்த லூப் போட்டு வெளியில் வந்துடும். அந்த ஆக்ஷனுக்குள்ளே இப்போ ட்ராப் பண்ணாத வரைக்கும் என்ன பண்ணுறோம், ஆக்ஷன் ஸ்பேஸ்லேருந்து சாம்பிள்னா ரேண்டமாக ஒன்று எடுக்குது, லெஃப்ட்டு ரைட்டு ஸ்ட்ரெயிட்டு எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் டக்குன்னு ரேண்டமாக இப்படி ஒரு சைட் திருப்புதுன்னு இல்லை, அதுதான் ஆக்ஷன். அப்படி திருப்பினோடனே அது எத்தனாவது ஸ்டேட், அது திருப்பினோடனே அந்த ஸ்டெப்பு அந்த அதான் இப்போ லெஃப்டில் திருப்புதுன்னா அது ஒரு ஆக்ஷன், அந்த ஆக்ஷன் அது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்டெப்பு. அது பண்ணிடுச்சுன்னா அடுத்த ஸ்டேட் என்ன, 284. அது ஏதோ ஒரு இடத்துல போய் நிற்க போதுக்காரு, அதுக்கு ஒரு ஸ்டேட் வந்து நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம். ஸோ அது 284. அதுக்கு ரிவார்டு என்ன, -1 பிரச்சனை இல்லை, சும்மா 4 திசையில் ஏதோ ஒரு திசையில் திருப்பிடுச்சுன்னு அர்த்தம். -10 தான் இது தப்பாக ட்ராப் பண்ணிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அதோட ரிவார்டு வந்து -10 இருந்ததுன்னா அப்போ தான் பெனால்ட்டி இன்க்ரீஸ் ஆகும், நீ தப்பாக ட்ராப் பண்ணிட்டேன். அப்போ -1 ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த எப்பாக்கு போகும். ஸோ அடுத்த எப்பாக்குங்கிறது எத்தனை முறை காரை திருப்பியிருக்கு அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணுறதுக்காக, ஃபஸ்ட்டு 0 வச்சுருக்கோம், இப்போ ஒரு முறை திருப்பிடுச்சு காரை -1 வாங்கிடுச்சு, ஆனால் அது பெரிய பெனால்ட்டி தப்புலாம் எதுவும் இல்லை, -10 தான் பெனால்ட்டி. ஸோ அப்போ ஒரு முறை திருப்பிச்சு, ரெண்டாவது முறை திருப்பிடுச்சு, அந்த மாதிரி திருப்பி திருப்பி கொண்டு போய் தப்பான ஒரு டெஸ்டினேஷனை ட்ராப் பண்ணிடுச்சுன்னா -10 கிடைக்கும். அப்போ அந்த ரிவார்டு -10 தான், பெனால்ட்டி ஒரு முறை தப்பாக இறக்கி விட ட்ரை பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம், ரெண்டு முறை தப்பாக இறக்கி விட ட்ரை பண்ணியிருக்கு. அந்த மாதிரி போயிட்டு எப்போ கரெக்டாக 20 வருதோ அப்போ லூப் போட்டு வெளியில் வந்துட்டு அதை பிரிண்ட் பண்ணுது. ஸோ டைம் ஸ்டெப்ஸ் டேக்கன், நம்பர் ஆஃப் எபாக்ஸு, பெனால்ட்டிஸ் இன்கர்டு, எவ்வளோ பெனால்ட்டி, அது இங்கே பார்த்துருக்கோமா.
டைம் ஸ்டெப்ஸ் டேக்கன் வந்து 1271 முறை காரை திருப்பியிருக்கு. அதில் எத்தனை இப்போ நம்ம ரன் பண்ணோம்ல, அந்த ரன் பண்ண டைமில் இது நடந்திருக்கு. பெனால்ட்டி சின்கார்டு 398 முறை வந்து தப்பான இடத்துல வந்து ட்ராப் பண்ணியிருக்கு. அப்புறம் அப்போ 398 முறை, 399 முறை அதுக்கு ரிவார்டு 20 கிடச்சோடனே அது லூப் போட்டு வெளியில் வந்து கரெக்டாக இதை பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து நார்மல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டில், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் எந்த ஒரு அல்காரிதமும் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு இந்த கோட்பாடுகளை மட்டும் வச்சு செயல்பட்டுருக்கு. இதை இப்போ அல்காரிதம் என்ன, க்யூ லேர்னிங் அல்காரிதம்னு ஒன்று இருக்குது. இப்போ அடுத்து நம்ம அதை தான் வந்து யூஸ் பண்ணி பண்ணும்போது அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குறைவான டைம்லேயே வந்து கொஞ்சம் குறைவான பெனால்ட்டியோட பிரிண்ட் பண்ணுறதை பார்க்கலாம். டைம் ஸ்டெப்ஸ் டேக்கன் வெறும் ஒரு ஒரு பேசஞ்சரை அவரோட டெஸ்டினேஷனில் ட்ராப் பண்ணுறதுக்கு வெறும் 278 முறை தான் வந்து கார் முயன்றிருக்கு. அதிலே தப்பாக வந்து ஒரு 7 முறை தான் வந்து அட்டம் பண்ணியிருக்கு. ஸோ இதில் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது, இது எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இன்னும் கூட கம்மியாக இருக்கலாம். ஏன்னா நான் இங்கே வந்து ஒரு 100 சுற்றுகள் வச்சு இதுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். ஸோ 100 முறை மாற்றி கொடுத்து அதுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ரியல் டைமில் இன்னும் ரொம்ப ஜாஸ்தி சுற்றுகள் வச்சு கரெக்டான ஒரு க்யூ டேபிள் வந்து அவங்க எடுப்பாங்க. சரியா, இப்போ க்யூ லேர்னிங்னா என்னன்னு பார்க்கலாம். க்யூ டேபிளுங்கிறது ஜஸ்ட் ஒரு மேட்ரிக்ஸ் தான். இப்போ மொத்தம் எத்தனை அப்சர்வேஷன் ஸ்பேஸ் இருக்குது, 500 ஸ்டேஜுக்கும் ஒரு ஒரு 500 ஸ்டேஜ்லேயும் அந்த கார் இருக்கும்போது மொத்தம் எத்தனை ஆக்ஷன் நடக்கும், லெஃப்ட் 4 திசையில் திருப்புறது ப்ளஸ் பிக்கப் ட்ராப், அப்போ 6 ஆக்ஷன். ஸோ அப்போ அந்த 500 ஸ்டேஜுக்கும் அந்த 6 ஆக்ஷனில் எந்த ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மார்க், ஒரு வெயிட்டேஜ் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ எது ரொம்ப ஜாஸ்தியான இது வேல்யூஸ் கொண்டிருக்கோ அந்த ஆக்ஷனை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு பேர் தான் க்யூ டேபிள், க்யூ லேர்னிங் அல்காரிதம். மொத்தம் 500 ஸ்டேஜில் 6 ஆக்ஷனில் எந்த ஆக்ஷன் நீ எடுத்தால் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும் அந்த ஸ்டேஜுக்கு. அப்போ 420 ஸ்டேஜில் இருக்கனா அதுக்கு இந்த 6 ஆக்ஷனில் எந்த ஆக்ஷன் எடுக்கணும், ஹையஸ்ட் வேல்யூ எதுக்கு இருக்கோ அதை எடுத்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். ஹையஸ்ட் வேல்யூ வந்து ரைட்டில் திருப்புன்னு இருந்துச்சுன்னா அப்போ நமக்கு அதாவது ரைட்டில் தான் திருப்பணும். ரைட்டில் திருப்பினோடனே அடுத்த ஆக்ஷன் என்ன வரும், அது ஒரு 429வதுன்னு வச்சுக்கோங்களேன். 429வது ரேஞ்சுக்கு நீ வந்து அவரை ட்ராப் பண்ணு அப்படிங்கிறது தான் ஹையஸ்ட் ஆக்ஷன், வந்து அந்த ஆக்ஷன் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி அது வந்து புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதால உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் சுழற்சி வந்து குறையுது, தேவையில்லாமல் நிறைய தூரம் பெனால்ட்டி வாங்க மாட்டேங்குது. ஸோ அதுதான் இதுக்கும் இதுக்குமான வித்தியாசம். இங்கேயும் அதே தான் பண்ணுது, வைல் ரிவார்டு ஈக்குவல் டு 20 இருக்க வரைக்கும் எடு ப்ளஸ் இதுக்கு இங்கே என்ன இஃப் எல்ஸ் கண்டிஷன்னா, ஒவ்வொரு முறையும் க்யூ டேபிள்லேருந்து பண்ணும்போது ஓவர் ஃபிட்டிங்னு சொல்லுவாங்கள்ல, இது வரைக்கும் பார்த்துருப்போமே, அந்த ஓவர் ஃபிட்டிங் நடைபெறாமல் தவிர்க்கிறதுக்காக சில டைம் வந்து சாம்பிளாக எடுக்கார, சில டைம் சாம்பிள் ஆக்ஷன் எடு. ஏன்னா நம்ம ஜஸ்ட் அல்காரிதம்க்கு ட்ரைனிங் தான் கொடுக்குறோம். ஸோ எவ்ரி டைம் வந்து நீங்கள் க்யூ டேபிள் வச்சு தான் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ரியல் டைமில் எப்படி பார்த்துக்கலாம், ட்ரைனிங் கொடுக்கும்போது ஒரு எப்சலான்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ அதை நம்மளே டிஃபைன் பண்ணுறோம். எப்சலான் 0.1னா அது கம்மியாக இருந்ததுன்னா நீ சாம்பிள் ஆகிடு ஆக்ஷனு. அப்படி இல்லைனா க்யூ டேபிளில் அந்த ஸ்டேட்டுக்கு எந்த வேல்யூ பெருசாக இருக்கும், எந்த ஆக்ஷனுக்கான ஆர்குமெண்ட் ஆஃப் மேக்ஸிமம், எந்த ஆக்ஷனுக்கான வேல்யூ பெருசாக இருக்கும் அந்த ஆக்ஷனை நீ வந்து பெர்ஃபார்ம் பண்ணு. அந்த ஆக்ஷனை எடுத்து அதுக்கு இடாட் ஸ்டெப்பு, அதோட ஸ்டேட்டு ரிவார்டு டன் பெனால்ட்டி அதை பாரு. அப்போ அது வந்து தப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கு இது இன்க்ரீஸ் பண்ணுறோம், மைனஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இந்த 4 கோடு வந்து க்யூ டேபிளுக்கான, க்யூ டேபிளில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா NP.0s ஒரு அரேஞ்ச் மூலமாக எல்லா அப்சர்வேஷன் ஸ்டேட்டுக்கும் 0, 0, 0 எல்லா ஆக்ஷனும் 0 வச்சு ஒரு 0 மேட்ரிக்ஸ் கொண்டு க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த ஃபார்முலாவால் 1 - α (OL) + 0.1 அது பீட்டா, இந்த ஆல்ஃபா பீட்டாலாம் நான் சும்மா ஜஸ்ட் ஹார்ட் கோட் மட்டும் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு ஃபார்முலா வச்சு நியூ வேல்யூ ஒன்று கேல்குலேட் பண்ணி அதை வந்து அந்த நியூ வேல்யூவை அந்த நம்ம கரண்ட் ஸ்டேட்டுக்கு ஆக்ஷன் அந்த இதில் வந்து நம்ம கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த 328 ஸ்டேட்டில் 6வது ஆக்ஷனுக்கு என்ன வேல்யூ அதை வந்து ஒவ்வொரு தரமும் பண்ணுது. இப்போ நாங்கள் எதுக்கு ரீசெட் கொடுத்துருக்கேன்னா, ஸ்டேட் ஈக்குவல் டு இடாட் ரீசெட். ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிட்டோம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் கொடுத்து எந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ராப் பண்ணணும். பட் இங்கே நம்ம 100 முறை பயிற்சி கொடுக்க போகிறோன்றதுனால ஒவ்வொரு முறையும் ஸ்டேட் வந்து வேறு வேறு ஸ்டேட் கொடுக்குறோம். ஸோ இப்போ இங்கே பேசஞ்சர் இண்டெக்ஸ் 2 - 4 வரும், டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ் 3 வரும், அடுத்த முறை பேசஞ்சர் இண்டெக்ஸ் 1 வரும், டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ் 0 வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேசஞ்சரை டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ் மாற்றி ஸ்டேட் அதுவாக எடுத்துக்குது. அந்த சொன்னது பிரகாரம் அது நடத்துக்கிறதுக்கு மொத்தம் எவ்வளோ சுற்று வருது அப்படிங்கிறத இந்த லூப்புக்குள்ளே போய் சொல்லுது. ஸோ இப்போ 100 முறை இந்த ஸ்டேட் வந்து வரீங்க, ஒரே ஒரு முறை தான் நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, என்கோடு நானே எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்துட்டேன். அந்த மாதிரி இல்லாமல் இது ரேண்டமாக எடுத்துக்கிட்டு மொத்தம் 100 முறை சொன்ன பேசஞ்சரை சொன்ன டெஸ்டினேஷனில் கரெக்டாக ட்ராப் பண்ணுறதுக்கு எவ்வளோ எப்பாக்ஸ் எடுத்துக்குது அப்படிங்கிறத இந்த வைல்ட் லுக்குள்ளே போடுது. ஸோ கடைசியாக நான் பிரிண்ட் பண்ணியிருக்கிறது என்ன, எப்பாக்ஸ் அண்ட் பெனால்ட்டிங்கிறது ஃபஸ்ட்டு 99 முறை நடந்ததில்லை, 100வது முறை அதுவே ரேண்டமாக ஒரு எடுத்துகிட்டு கரெக்டான அவரோட டெஸ்டினேஷன் டெக்ஸில் ட்ராப் பண்ணும்போது அதோட இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் பாருங்கள். வெறும் இந்த அல்காரிதம்குள்ளேயும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தப்பு தான் நடந்திருக்கும், ஆனால் 100வது முறை அது வந்து கொஞ்சம் கரெக்டாக 278 ஸ்டெப்ஸ்லேயே 7 எடுத்துக்குது. ஏன்னா அது ஒரு சில முறை தான் சாம்பிள் ஆக்ஷன் எடுக்குது, மற்ற முறை வந்து க்யூ டேபிளில் என்ன வேல்யூஸ் இருக்கோ
அதை வச்சு அந்த ஆக்ஷன் எடுத்து பர்ஃபார்ம் பண்ணுறதால அதை வந்து குறையறத பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் பற்றி ஓரளவு அடிப்படையான விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஆக்ஷன் ஸ்பேஸ்னால் எவ்வளோ இருக்கணும், என்விரான்மெண்ட் ஸ்பேஸ்னால் எவ்வளோ இருக்கணும், ஸோ ரிவார்ட்ஸ் அண்ட் பெனால்ட்டி, க்யூ டேபிள் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, க்யூ டேபிள் இல்லைன்னா எப்படி தேவையில்லாமல் நிறைய முறை ரேண்டமாக எடுத்து எடுத்து சூஸ் பண்ணுது. ஸோ க்யூ டேபிள் இல்லைன்னா அதால் எதுவுமே கற்றுக்க முடியாது. க்யூ டேபிள் இருந்துச்சுன்னா தான் ஒரு ஸ்டேஜ் இருக்கும்போது, இப்போ செஸ் விளையாடும்போது யானை இங்கே இருக்குது, குதிரை இங்கே இருக்குது, மற்ற சிப்பாயெல்லாம் இங்கே இருக்காங்கங்கிறது ஒரு ஸ்டேஜ். அது வந்து மேபி ஒரு 50,000 ஸ்டேஜில் ஒரு 25,328 ஸ்டேஜாக இருக்கலாம். அந்த ஸ்டேஜில் நீ எந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும், அந்த ஆக்ஷனை க்யூ டேபிளில் எடுத்து கரெக்டாக அந்த இதை பெர்ஃபார்ம் பண்ணும். நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது அதுக்கு எப்படி கரெக்டாக பண்ணுது, இப்போ நாம் இங்கே குதிரையை நோத்துறோம், அடுத்து வந்து இந்த ஸ்டேஜ், அது எதுவும் யோசிக்க போகிறது இல்லை, அடுத்து நம்ம செக் தான் வைக்க போகிறோம், அதை தெரிஞ்சு அது எப்படி கரெக்டாக எப்படி மூவ் பண்ணுது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பட் அது வந்து க்யூ டேபிளில் பார்த்துட்டு கரெக்டாக இந்த ஸ்டேட்டுக்கு இந்த ஆக்ஷன் தான் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத அழகாக எடுத்து அதை பெர்ஃபார்ம் பண்ணிவிடும். ஸோ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் எப்படி நடக்குதுன்னு இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஸோ அவ்வளோதாங்க, இதோட நான் அந்த டீப் லேர்னிங் சீரீஸை நான் முடிச்சிடுறேன். அடுத்துலேருந்து டெவ்ஆப்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி.